சுகேஷ் இந்த பப்புளு பையன் தொல்லை தாங்க முடியல மக்களே. தீபாவளி வந்ததும் எனக்கு பட்டாசு வேணும் பட்டாசுன்னு ஒரே ராவடி. சரி நானும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஊறுபட்ட பட்டாசு வாங்கி கீழே கொட்டி பார்த்தா பைபிள்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பட்டாசு தான் வேணும் அப்படின்றான். டேய் நான் கண்ணு பட்டாசுக்கு நீ பண்ணு பட்டாசுன்னு எழுதி வச்சா நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் நீ தான் வாங்கிட்டு வரல வேணுனே இறி, எனக்கு இந்த பட்டாசே வேணாம் கண்ணு பட்டாசு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற பட்டாசு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டான் ஒரேடியா. அட நாசமா போன வேணும் இப்படி பண்ணிவிட்டியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாபுளும் எனக்கோசரம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ணு பட்டாசு தான் வாங்க போறோம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பட்டாசு ரொம்ப பிடிக்கும், அதாவது கன் கிராக்கர்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பழனியப்பா ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிராக்கர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கான்டாக்ட்லாம் கீழே தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கடையில் இருக்கிற எல்லா கண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கீழே போட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு போயிட்டு பபுள் வாங்கி தர போகிறோம் மக்கள். ஸோ ஓகே ரைட்டு, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் கண்ணு பட்டாசு இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டாசு இருக்குது மக்களே. ஸோ உங்களுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயில் காமிச்சிடறேன். இந்த மூட்டை நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணு பட்டாசு தான் வச்சுக்கிறோம். சரி ஓ ஆடம் கொக்க முக்க என்ன பின்னாடி சுண்டுட்டு போய் விழுந்திருப்பேன். இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ணு பட்டாசு இருக்குது அப்படின்றத பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா, விக்ரம் படத்தில் வர கண்ணு சொற்கள் பயங்கரமாக இருக்குது பார்க்கலையா அப்பா. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதே சுடக்குள்ள எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரித்து காமிச்சிடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே ரைட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது மோட்டு பத்தல் கண்ணு மக்களே. ஸோ இந்த மோட்டு பத்தல் கண்ணும் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராகவே பார்த்தீங்கன்னா லுக்காகவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக போலீஸ் கண் மாதிரியும் இருக்குது லைட்டாக. சரி ஓகே ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடான்னு கேட்டிங்கன்னா இது பப்ஜி கண்ணு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் மக்களே. இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு காமிக்க போகிறோம் கடைசியாக. ஸோ அடுத்தது வந்து இது என்னடா கண்ணான்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன் கிராக்கர்ஸ் தான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் யாருமே பார்த்துட்டு கூட மாட்டீங்க நேரில். ஸோ அதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி சுட்டு காமிக்க போகிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AK-47 என்ற கிராக்கர்ஸில் கூட AK-47 கிராக்கர்ஸ் இருக்கடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே இருக்குது. சரி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம சுட்டு பார்த்து டெஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்ன கன்று எவ்வளோ பவர்ன்ட்டு. சரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு புல்லட் நம்ம போகணும்ல, இது புல்லட்டே பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் தான். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் மக்களே ரீசெண்டாக இந்த மாதிரிலாம் வந்துருக்குது. ஸோ அது நான் சின்ன வயசில் உள்ள ரோல் கேப் தான். பட் இந்த மாதிரி கன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போகணும்னா இந்த மாதிரி புல்லட்டு மாதிரி ஆல்ரெடி செஞ்சு தயாரித்து கொடுத்துட்றாங்க, அதை நம்ம போட்டுக்கணும். அப்புறமேட்டு நம்மள்ட்ட ரோல் கேப் கன்னும் இருக்குது, நாலஞ்சு இருக்குது, அதையும் நம்ம போட்டு வெடிக்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து ஃபயர் கன்னும் இருக்குது. சரி இந்த மாதிரி மூணு டைப்பான கன்று வச்சுருக்கோம். இந்த மூணு டைப்பான கன்னையும் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு வெடிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம AK-47 ஃபஸ்ட் எடுத்து நம்ம வெடிச்சு காப்பீங்களா. ஸோ இது ஆக்சுவலாக ரோல் டைப் கன்னு. ஸோ இது நம்ம எப்படி செட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பித்தா சும்மா பயங்கரமாக சுடுன்னு நினைக்கிறீங்களா, சும்மா வேறு லெவலில் சுடுது மக்களே. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா படத்தில் சுடுவாங்களே அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆஹா வேறு லெவலில். ஸோ பட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் இருந்துச்சுன்னா பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டே இருக்கலாம். பட் இதை கிராக்கர்ஸ்னால அந்த மாதிரி கொடுக்க மாட்டானுங்க. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுபை கண்ணு. ஸோ இந்த கவுபை கண்ணை வந்து இப்போ நம்ம சுட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி ரோல் கொடுத்துட்றோம் அடுத்தது ஆல்ரெடி, அதை நம்ம எடுத்து போட்டு இந்த மாதிரி கட்டம் டொக்கு 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 டிக்கு டக்குன்னு சுட வேண்டியது தான். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊதனா புகை வர வருது புஃப்ன்ட்டு, சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் கண்ணு. ஸோ இந்த பாக்கெட் கண்ணை எடுத்து சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுட்டு பார்த்தா சரி குட்டி கண்ணு தான் அவ்வளோலாம் பவராக இருக்காது அப்படின்னு சுட்டு பார்த்தா அங்கே பாருங்களேன் புகை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு புஸ்கு புஸ்குன்னு வருது. அப்பா டேய் எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்ணுலையும் இந்த கண்ணு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா சூப்பராக க்யூட்டாக குட்டியாக இருக்குதுல்ல, ஸோ உங்களை மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ணு. என்னடாது தொப்பிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே போலீஸாகவே மாறிட்டோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போலீஸ் கன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுருளி கேப் ரோல் மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளையாடல இந்த மாதிரி மாடலு. ஸோ இந்த மாதிரி மாடலில் நீங்கள் எப்படி போடணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரி இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுட்டு பார்த்தா வேற லெவல் மக்களே, பங்கமாக இருக்குது பார்க்கலையே. அது ஒரிஜினல் கண்ணுலேருந்து அப்படி சுடுற மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு ஃபீலிங்கு போலீஸாக ஆயிட்டானே, சி நான் ஒரு போலீஸே எப்படி சொல்கிறது ஐபிஎஸ்ஸாக ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்குள்ளேயே. சரி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுரா அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் மக்களே விக்ரம் படத்தில் வர விக்ரம் கண்ணு. ஸோ இந்த கண்ணு சும்மா வேறு லெவலில் பவராக இருக்கும். ஸோ எனக்கு சுட்டின ஒரிஜினலாக இந்த மாதிரி உங்கள் உடம்பே தள்ளிட்டு போகும் அந்த மாதிரி பவர். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் லுக் வைஸில் அப்படியே பாடம் சார்
இந்த மாதிரி தான் மக்களை சுடக்கூடாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாரும் சுடக்கூடாது, பக்கத்தில் சுட்டுறாதீங்க, மூஞ்சிலே வந்து அடிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாரும் சுடாதீங்க தீபாவளி அன்றைக்கி, ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கன்னு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பேப்பர் கன் மக்களே இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி புஃபன் ஆயிரும். அடுத்தது இப்படி கையை வச்சு இப்படி அமுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து பேப்பர் பேப்பராக கொட்டும். இது ஆக்சுவலாக ஒரு பார்ட்டி கன்னு மக்களே. நம்ம பார்ட்டியில் வந்து ஸ்னோ ஸ்ப்ரே அதெல்லாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபயர் கன். ஸோ இது வந்து குட்டி, அடுத்தது பெருசு வெடிக்கலாம். ஸோ குட்டி அப்படியே ஃபயர் பண்ணி வெடிக்க ஆரம்பித்தா நம்ம பேரலாக விழுந்துச்சு இந்த கன்னு. பட் இது நீங்கள் நைட்டு நேரம் வெடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பல ப்ராப்ளம் பளிச்சுன்னு இருக்கும் மக்களே. பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் டைம்னால உங்களுக்கு புகை மட்டும்தான் வரது தெரியுது. ஸோ அடுத்தது வந்து பெரிய கன்னு நான் வெடிக்க போகிறேன். ஸோ இதுதான் இருக்குல்ல பெரிய ஃபயர் கன்னு. ஸோ இந்த கன்னை வந்து நான் பார்த்தீங்கன்னா கொளுத்தணுன்னு சும்மா பக்கமான பவர் மக்களே. ஸோ வேறு லெவலில் புகை ஏதோ கொசு மருந்து அடிப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் நைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல விடுங்க, நம்ம எடுத்த டைம் டே டைம்னால ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்று வெடிச்சு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டேன். பட் பபுளும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததே மறந்துவிட்டு எல்லாத்தையும் நானே வெடிச்சு விட்டேனே. இப்போ நான் புல்லெட்டுக்கு எங்கே போவேன், என்ன பண்ணுறது, எஸ்கேப் அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் தான்.